ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும் கேப்டன்ஜிப் சேலுக்கு மீண்டும் உங்களை வரையறுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழகம் முழுவதும் ஜூன் மூணாம் தேதி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் நாலாயிரம் வழங்கப்படும் அதிரடி அறிவிப்பு இந்த தகவல் பற்றின முழுமையான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் தொடர்ச்சியாக ரெண்டு வாரமாக நம்ம சேனலில் வீடியோ பண்ண முடியல உடல்நிலை சரியில்ல காரணத்துலலாம் வந்து வீடியோஸ் தொடர்ந்து வரலை இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக வீடியோ வரும் தமிழகம் முழுவதும் ஜூன் மூணாம் தேதி வந்து அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் நாலாயிரம் வழங்கப்படும் என ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார் எல்லா கட்சிக்காரங்களும் வந்து இந்த தேர்தலை பயன்படுத்தி அவங்கவுங்க ஒரு வாக்குறுதி அளிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாலின் வந்து அதுவும் குறிப்பாக ஜூன் மூணாம் தேதி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் எல்லா ரேஷன்களுக்கும் வந்து நாலாயிரம் ரூபாய் வந்து வாக்குறுதி அடிச்சுருக்காரு அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துருவோம் தமிழகத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெற இதனால் அனைத்து கட்சிகளும் தீவிர பிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதால் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது ஒவ்வொரு கட்சியினரும் தங்கள் எதிர்கட்சியினரை கடுமையாக விமர்சித்து தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக இடையே கடும் மோதல் போக்கு நிலவி வருகிறது இதற்கு மத்தியில் சட்டமன்ற தேர்தலில் ஓட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை ஒவ்வொரு கட்சியும் வெளியிட்டு வருகின்றது அது தொகுதி பங்கீடு பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றன மேலும் தங்கள் ஆட்சி தமிழகத்தில் அமைந்தால் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து தருவதாகவும் ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வருகின்றது அதில் மக்களை கவரும் வகையில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் மக்களை கவர அனைத்து கட்சியினரும் மக்க மக்களிடம் நேரடி தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கி உள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக திமுக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வருகின்றது அதன்படி கலைஞர் பிறந்த தினமான ஜூன் மூணாம் தேதி தமிழகம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் நாலாயிரம் வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மேலும் தொழில் வளம் மீண்டும் செழிக்க தமிழக உரிமையை பாதுகாக்க திமுக கூட்டணிக்கு வாக்களிங்கள் என்று அவர் இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்கார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆனா வர்ற ஜூன் மூணாம் தேதி வந்து கலைஞர் பிறந்தநாள் வருது அதனால் வந்து அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு வந்து நாலாயிரம் ரூபா வழங்கப்படும் இருக்காங்க இது வந்து அவர் ஜெயிச்சு வந்தால் இது நடக்கும் அப்படின்ட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மட்டும் கொடுப்பாரா இல்லை அவர் ஜெயித்தா தொடர்ச்சியாக இந்த மாதிரி கொடுப்பாரா அப்படிங்கிறத சொல்லலை இருந்தாலும் வந்து மக்கள் நம்ம வந்து எல்லாருமே சிந்தித்து தான் நம்ம ஓட்டு போடணும் நமக்கு யார் நல்லது செய்வாங்களோ அதை நீங்கள் செஞ்சு ஓட்டு போடுங்க ஏன்னா வந்து இந்த தேர்தல் வாக்குறுதியாக பார்த்திங்கன்னா எல்லாருமே பல வாக்குறுதிகள் அழிச்சிருக்காங்க பல நியூஸ் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மக்கள் தான் வந்து யார் நல்லவங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்